எனக்கு முருங்கை என்ன விலைங்க? அம்மா வரலீங்களா? அவங்க எதுக்கு வரணும்? ஏன் எனக்கு காய் வாங்க தெரியாதா? அவங்களும் இதேதான் நல்லா பொறுக்குவாங்க. ஆமா, இது இதேதான் அவங்களுக்கு காய் வாங்குறேங்கிறேன். ஏன் நீ போய் எனத்த வாங்கி கிளிக்கு போற, நானே வரேன் அப்படின்னாங்க. நீ நானே வாங்கலான்னு தான் வந்திருக்கிறீங்க. எவ்வளவுங்க? 5 ரூபாங்க. 5 ரூபாய்ங்களா? ஆமா. நீ அடுத்து உடலங்கா கேட்டாங்களான்னு தெரியலையே. இருங்க, போன் பண்ணிட்டீங்களா? எதுக்கும் இப்பயே கேட்டோம் பாருங்க. ஹலோ. சாமி, இது பொடலங்கா கேட்டியா? பொடலங்கா கேக்கல சாமி. கேக்கலையா? சரி சரி, நான் கேட்டியோ நினைச்சேன். சரிம்மா, இருமா, வாங்கிட்டு வரேன். வாங்கிட்டு சரி. இது தக்காளி வேற வாங்கிட்டு சொன்னாங்க. தக்காளி பொறுக்குங்க. அத இருங்க இருங்க இருங்க, ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் எடுக்கிறேன். இருங்க, ஒரு டவுட் வந்துருச்சு, ஒரு சந்தேகம். இருங்க கேட்டுக்கலாம். அது எத்தனை கிலோ சொன்னாங்கன்னு தெரியல. ஹலோ, தக்காளி 1 கிலோ சொன்னியா, 2 கிலோ சொன்னியா? ஏண்டா சொன்னத ஒழுக்கமா நீ வாங்கிட்டு வர மாட்டியா? விளங்கின மாதிரிதான். நீங்க வரலீங்களா? தம்பி எல்லாம் காய் வெட்டா பொறுக்கிட்டு இருக்கிறாப்ல, நாட்டு நாட்டு தக்காளி விட்டு போட்டு வேற தக்காளி எடுக்கிறாப்ல. ஐயோ சாமி, இவங்கிட்ட சொல்றதை விட நானே வந்திருக்கலாம். ஏங்க நீங்க பாத்து கொஞ்சம் நல்ல பழமா பாத்து வாங்கி எடுத்து போடுங்க. கழுவி கழுவி ஊத்துறாங்க. இதெல்லாம் தாங்க வீர வசனமா. நம்மளும் வாங்குறேன் வந்தாலும் இப்படித்தான். எப்படி நான் நல்ல காயா எடுத்துட்டு போனாலுமே கழுவி கழுவி ஊத்த போறோம். அது கன்ஃபார்ம். அது வேற வழி இல்லைங்க. நான் அவங்களே அனுப்பி நானே போய் கூப்பிட்டு வர விடுங்க. சரிங்க, அம்மனே வர சொல்லுங்க. வேற இது இல்லைங்க. இன்னைக்கு நேரம் சரியில்லை எனக்கு.